simple and easy ah veetla vande onion salad eppadi panna porom nu dhaan paakaporam vengayam vechi or salad adukku naan vande kuttiya rendu suvappu vengayam eduthirukken nalla melisa melisa vatti kolunga ungalaala evlo melisa vettenuvo ulathukku melisa cut panni eduthukolunga தக்காளி பழம் போடலாம் போடுறேன்னு சொன்ன ஒரு பாதி தக்காளி பழம் சீட்ஸ் எடுத்துட்டு அதுல இருக்க தண்ணி தண்ணி எடுத்துட்டு நீங்க அதை அப்புறம் சேர்த்து கொள்ளலாம் எல்லாத்துக்கும் சாலட் வந்து ரொம்ப தண்ணி ஆயிரும் நான் வந்து தக்காளி பழம் சேர்க்க இல்லை இன்றைக்கு ஒரு 1 மினிட் வேல தான் பிகினர்ஸுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அண்ட் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அடுத்தது வந்து பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்துருக்குறேன் ஸோ இதில் வந்து மெயினாக உரப்பு புளி உப்பு இதுதான் இதோட டேஸ்ட் ஸோ இந்த உரப்பும் புளியும் வந்து உப்பும் வந்து வெங்காயத்தோட சேர்க்கல சோ யம்மியாக இருக்கும் டேங்க்லி ஃபீலிங் இருக்கும் ஸோ இதெல்லாம் பச்சை மிளகாயெல்லாம் உங்களுக்கு அளவு குறைச்சி போடணும் ரொம்ப ஸ்பைஸியாக வேணாமன்னு சொன்னால் கணக்க போடாதீங்க இதை விட நான் எடுத்துருக்கிறது சில்லி ஃப்ளேக்ஸ் கலருக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூளும் போடலாம் நான் வந்து வீட்டில் இறைச்ச மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன் கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறமா பெப்பர் உடனே இடித்து போட்டிங்கன்னு சொன்னால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லாத்தையும் விட முக்கியமாக லெமன் ஸோ இதோட டேஸ்ட் தான் இதில் டொமினாக இருக்க போகுது இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துட்டு இதில் வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுடலாம் அண்ட் அந்த சில்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக் போடுறேன் ஒரு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக தான் சில்லி பவுடர் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு தேவையானா கூட போடலாம் உப்பு அண்ட் கொஞ்சமாக மிளகாய் மிளகு ஸோ இதோட வந்து இப்போ நல்லா கொஞ்சம் புளி சேர்த்து கொள்ளலாம் இதை வந்து நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணினா அது ஒழுங்காக மிக்ஸ் ஆகாது முதலாவது ரெண்டாவது வந்து அந்த வெங்காயத்தின்டையும் தக்காளி பொரி பழம் போடுறீங்கன்னு சொன்னால் அதோடையும் அந்த மிளகாயோட டேஸ்ட் எல்லாம் வந்து நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆக வேணும் ஸோ கையை கழுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு கையை வந்து நல்லா சோப் போட்டு கழுவி கொள்ளுமோ இல்லை அது வந்து கை உரைக்கும் இன்கேஸ் மாறி சாரி கண்ணில் வச்சுட்டிங்கன்னு சொன்னால் பிறகு கஷ்டம் இந்த இடத்துல நீங்கள் உப்பு புளி அளவு பார்த்து கொள்ளுங்க எனக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போடலாம் ஓ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டா ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு பிகினர்ஸுக்கான ஒரு ரெசிபியை வந்து வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க மறந்துடாதீங்க உங்களுக்கு இந்த சலட் வந்து பிடிச்சிருந்தோன்னு சொன்னால் லைக் பண்ண கிளிக் பண்ண மறந்துடாதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் நம்பினீங்கன்னா ப்ளீஸ் டூ ஷேர் திஸ் வீடியோ இதுவரைக்கும் நம்மளோட மார்னிங் காஃபி தமிழ் பிளாக்ஸ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்குறீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் சி யூ இன் அனதர் வீடியோ பாய்